ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 29வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி அபாரமான வெற்றி வந்து பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான விஷயத்தை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடினாலும் கடைசி கட்டத்தில் சிஎஸ்கே அணியோட பந்து வச்சு தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த அணியின் வீரர்கள் சீக்கிரமாகவே ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணி 20 ஓவர் முடியல, 8 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. இதுல அந்த அணியில அதிரடி ஆட்டக்காரர் கிறிஸ்லின் 51 பால்ல 82 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. சிஎஸ்கே அணி தரப்புல இம்ரான் தாகிர் அதிகபட்சமா 4 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாரு. பின்ன 162 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின சிஎஸ்கே அணி கடைசி ஓவர்ல 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்களை எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றி வந்து பெற்றுட்டாங்க. இதுல சிஎஸ்கே அணி தரப்புல சுரேஷ் ரெய்னா 58 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. இந்த போட்டியில சிஎஸ்கே அணியின் வீரர் சுரேஷ் ரெய்னா 58 ரன்களை அடிச்சதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு வீரர் ஒரு அணிக்கு எதிராக அதிக ரன்கள் அடிக்கிற பட்டியல சுரேஷ் ரெய்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக இதுவரைக்கும் 817 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல ரெய்னா தான் இருக்காரு. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல மொத்தம் 807 ரன்களை அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில சிஎஸ்கே அணியின் வீரரான ஃபாஃப் டூ பிளேசிஸ் மொத்தம் 4 கேட்சுகளை பிடிச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர்களை அவுட் ஆகியிருப்பாரு. இதன் மூலமா அவர் வந்து ஒரு புதிய சாதனை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே 4 கேட்சுகளை ஒரே ஆட்டத்தில் பிடித்த 7வது வீரர் அப்படின்ற பெருமையை வந்து படைச்சிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், ஜாக்கோஸ் காலிஸ், டேவிட் வார்னர், ராகுல் டிவாட்டியா, டேவிட் மில்லர் போன்ற வீரர்களும் இருக்காங்க. தற்போது இந்த பட்டியலில் ஃபாஃப் டூ பிளஸிஸும் இணைஞ்சிருக்காரு. இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் தான் சந்தித்த 4 பால்ல 10 ரன்களை வந்து அடிச்சு அவுட் ஆகியிருப்பாரு. தான் சந்தித்த முதல் பால்ல இம்ரான் தாகிரோட ஓவர்ல பவுண்டரி அடிச்சிருப்பாரு. 2வது பால் டாட் ஆகியிருக்கும். 3வது பால் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. 4வது பால் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு. இதனால ரொம்பவே கடுப்பான ஆண்ட்ரே ரசல் தான் மைதானத்தை விட்டு வெளியே செல்லும் போது அங்கு மைதானத்துக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த புல்செடி வந்து தன்னோட பேட்டால ரொம்பவே பலமா அடிப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட ஆக்ரோஷம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அவர் களமிறங்கிய எல்லா போட்டிகளுமே 40 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில மட்டும்தான் 10 ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்காரு. அதே போல இந்த போட்டியில 2வது இன்னிங்ஸ்ல ஆண்ட்ரே ரசல் வீசின ஒரே ஓவர்ல ஃபாஃப் டூ பிளஸிஸ் 4 பவுண்டரிகளை அடிச்சிருப்பாரு. இந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதன் மூலமா தான் விளையாடிய 8 ஆட்டங்கள்ல 7 ஆட்டங்கள்ல வெற்றி பெற்று கிட்டத்தட்ட பிளே ஆஃப் தகுதியை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.